தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் வந்து உலகம் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் இது முக்கியமான ஒரு நாள். ஏன் இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தில் வந்து 2009 நடந்த போர்களோட அங்கே 3 லட்சம் பேர் வந்து கொண்டு போய்க்கப்பட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து எப்படி அவங்கள காப்பாற்றணும், இந்த போரை எப்படி தடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த தம்பி தான் முத்துக்குமார். உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் யாருமே அதற்கான முயற்சியும் ஆதங்கத்தையும் வெளிக்காட்டல. இவன் தமிழன் அப்படின்ற ஒரு காரணமோ என்னமோ தன்னோட உடன்பிறப்புகள் அங்கே கொத்து கொத்தா கொன்று குவிக்கும் போது அது தடுக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அப்போ உள்ள அரசும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றது இதை தடுக்கிறதுக்கு. இது பன்னாட்டு உலக லெவலில் இதை வந்து இந்த செய்தி தகவல் கொண்டு போய் எப்படி தடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து அதிலெல்லாம் தோல்வி அடைஞ்சதுனால சரி தன் உயிரையே நம்ம தியாகம் செய்வோம் தீகம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரையும் ஈகம் செஞ்ச தம்பி தான். அவரோட நினைவு நாள் இன்னைக்கு 11ஆம் ஆண்டு நினைவு நாள். தம்பி நினைச்சது நிறைவேறிச்சா, தனியெல்லாம் கிடைச்சிச்சா, அந்த மக்களுக்கு வந்து நீதி கிடைச்சிச்சா அப்படின்னா இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏதோதோ வகையில் அரசு வந்து நாங்கள் இது செய்கிறோம் அது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மீண்டும் ஈழத்தமிழர் இறப்புக்கு காரணமா இருந்த அதே அரசு மீண்டும் இலங்கையில வந்திருக்குது. மீண்டும் அந்த மக்களிடையே பெரிய ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு. மறுபடியும் அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகுமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க மக்கள். இன்னமும் அவங்க வந்து தெளிவா அந்த பிரச்சனையில இருந்து அதுலேருந்து மீண்டும் இன்னும் வராத ஒரு சூழ்நிலையில மீண்டும் அதே அரசு வரும்போது இன்னும் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற ஒரு பயத்திலையும் அச்சத்திலையும் தான் இன்னும் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே அந்த சூழ்நிலாம் மாறுமா அப்படின்றது இன்னமும் வந்து கேள்விக்குறியா தான் இருக்குது. அப்போ உள்ள அரசும் சரி இப்போ உள்ள அரசும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எடுக்கிறோம்னு சொல்றாங்க. வரவங்க எல்லாமே நாங்கள் வந்தோடனே அந்த போருக்கு காரணமாக உள்ளவங்களே வந்து நாங்கள் அதுக்கான இலங்கை மக்களுக்கு வந்து சுதந்திரமாக வாழ்றதுக்கான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இதுவரை யாருமே எந்த ஒரு முடிவு எடுத்த மாதிரி தெரியல. அவங்களோட வாழ்வாதாரம் அப்படி தான் பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. ஈழத் தமிழர் அப்படின்னா இங்கே வந்து எதையுமே வந்து தன்னோட நாட்டில் அவன் நம்மளோட உறவுகள் அப்படின்னா கூட நம்ம நாட்டில் வந்து அவன் சுதந்திரமா வாழ முடியாத சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. எங்கே போனாலும் ஈழத் தமிழர் ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு வீடு கொடுத்தா எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் இன்னமும் இங்கே உள்ள மக்கள்கிட்டையும் அந்த வந்து பய உணர்வு என்ன இருந்துகிட்டு இருக்கு. தனி ஈழம் வேணும், எங்களுக்கான தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கோம். அதில் நாம் தமிழ் கட்சி முதன்மை இடத்துல அதை இருந்து போராட்டிட்டு இருக்கோம். 11 ஆண்டு காலமாக இன்னும் போராட்டிட்டு இருக்கோம். தம்பியோட வந்து கனவு வந்து நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அவர்களும் அவர்கள் தம்பிகளும் தங்கைகளும் எல்லாருமே பெருமுயற்சியை எடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கோம். எங்களோட செயல்பாடுகள் மூலமே காமிச்சிட்ருக்கோம். அவரோட கனவு நினைவாகிறதுக்கு நம்மளோட முயற்சி எவ்வளோ தூரம் நம்ம வீரியம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட முயற்சியை கொடுத்து அவரோட கனவை நினைவாக்குறதுக்கான முயற்சி எடுப்போம். வணக்கம். இன்னைக்கு 29 ஜனவரி. உண்மையிலேயே தமிழர்கள் எங்கள் அத்தனை பேரையுமே சோகத்தில் ஆழ்த்திய ஒரு நாள் எது அப்படின்னா அது 29 ஜனவரின்னு சொல்லலாம். காரணம் எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான், 2009 ஈழ யுத்தம் ரொம்ப வேகமா அங்க இருக்கிற எங்களோட மக்களை கொத்து கொத்தா அந்த ராஜபக்சே உள்ளிட்ட அந்த இலங்கை இராணுவம் அழித்தொழித்த போது என்ன செய்வதுன்னு தெரியாம என் தம்பி முத்துக்குமார் அவன் தன்னையே ஒரு ஆயுதமா எடுத்த நாள் இது.
அவன் தன்னையே இங்க இருக்க சாஸ்திரி பவன் தான், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நாங்க, என் தம்பிக்கு சொந்தக்காரங்கன்னு கூட சொல்லிக்கலாம். அவரு அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த வேதனை, அந்த வலி, அந்த தாகம், எப்படியாவது என் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம், அந்த எண்ணம் தன்னையே பலியா கொடுத்துருக்கு. உண்மையிலே அவனை நினைச்சு நாங்கெல்லாம் வந்து பெருமிதம் அடைகிறோம். இப்படி ஒரு வீர மரவன் எங்களின் இனத்தில் பிறந்திருக்கிறான்னு சொல்லி அவன் எல்லாரும் நினைக்கிறாங்க. எதுக்காக இருந்து போராடி இருக்கலாமே, ஏன் வந்து ஒரு உயிரை கொடுத்துருக்கணும்னு. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2009 முன்னாடி வரைக்கும் ஈழத்தில் நாங்கள் வெறும் செய்திகளை மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களை போன்ற பல லட்சம் பேரை இந்த களத்திற்கு கொண்டு வந்தது எது அப்படின்னா, என் தம்பி முத்துக்குமாரோட மரணம் தான். செங்கொடி உள்ளிட்ட பல பெண்கள் நின்று அதன் பிறகுதான் களத்துல நின்றோம். காரணம், இந்த சின்ன வயசுல இவனுக்குள்ள இவ்வளவு ஒரு வேகம் இருக்கும், தாகம் இருக்கும் அப்படின்னா ஏன் நாமெல்லாம் அதை செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், அவன் விட்டு சென்றதை நாங்கள் இட்டு முடிக்கணும்ன்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ள வந்துச்சு. காரணம், அவன் தன்னையை கொடுத்துட்டான். இதன் பிறகு அவனுடைய அந்த எண்ணத்தை நாங்கள் கனவாக்க வேண்டிய கடமைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டோம். அதனால அந்த காலகட்டத்தின் பிறகு உண்மையிலே ஒரு பெரிய எழுச்சி இருக்கு. எல்லாம் நினைக்கலாம், என்ன ஈழம் என்ன யுத்தம் வந்து முடிஞ்சு போச்சுதானே, இப்போதைக்கு ஈழம் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு. உலகத்தில் தமிழன், கடைசி தமிழன் வாழும் வரைக்கும் இந்த ஈழ வழி நிச்சயம் இருக்கும். நாங்கள் இதை அடையாம ஓய மாட்டோம். இந்த இருக்கும் தலைமுறை வேறு விதத்தில் இதுக்காக எங்களுடைய போராட்ட காலங்களை உருவாக்கிட்டு இருக்கோம். நாளைய தலைமுறைக்கும் நிச்சயம் நாங்கள் பயிற்றுவிப்போம். ஈழத்தை அடையாம நீங்கள் சாகக்கூடாது, எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என் தம்பி முத்துக்குமாரின் இந்த மரணம் நிச்சயம் ஏதோ வீணாக விளைக்கப்பட்ட விளக்கிற தண்ணீர் எல்லாம் கிடையாது. அவருடைய மரணம் உண்மையிலேயே இங்கு பல லட்சம் போராளிகளை உருவாக்கி இருக்கு. இந்த நாள்ல என் தம்பிக்கு பெண்கள் எங்களின் சார்பாக நாங்கள் எங்கள் செம்மாந்த வீரவணக்கத்தை ஏறெடுக்கிறோம். அவன் விட்டு சென்றதை நாங்கள் இட்டு முடிப்போம். ஈழம் வெல்லும், அதை காலம் சொல்லும். நன்றி. ஈழம் அமைய வேண்டும் என்ற பெரும் கனவோடுதான் முத்துக்குமார் தன் தேகத்திற்கு தீயிட்டுக் கொண்டு மாண்டு போனான். ஆனால் ஈழ போராட்டம் இன்றைக்கு பின்னடைவை சந்தித்து உள்ளது. வெறுமனே ஒரு சடங்காக ஆண்டுக்கு ஒரு முறை முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் செலுத்துவதில் பயனல்ல. அவனுடைய கனவு என்ன கனவோ, அவன் என்ன கனவு கண்டானோ, எதற்காக தன் மகத்தான உயிரை தியாகம் செய்தானோ, அதை நிறைவேற்றுகின்ற பணியில் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து ஈடுபடும். அருமையண்ணன் செந்தமன் சீமான் ஈடுபடுவார். இந்த மண்ணில் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது முத்துக்குமாரியுடைய கனவு நிறைவேறும். அதை எங்களது தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் செந்தமன் சீமான் அவர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள். அதை நோக்கிதான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தமிழ் கட்சி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் செலுத்துவது வெறும் சடங்கல்ல, அது ஒரு உறுதியேற்பு. அந்த உறுதியேற்பு தொடரும். மிக விரைவில் நாம் தமிழ் கட்சி மலரும். மலருகின்ற போது ஈழமும் இந்த உலகத்தில் தமிழ்க்கென்று ஒரு தேசமும் மலரும். நாம் அனைவரும் அந்த முத்துக்குமாரின் நினைவு நாளில் ஒரு உறுதியேற்க வேண்டும். இன்றைக்கு தமிழகம் பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இன்னல்கள் எல்லாம் களையப்பட வேண்டுமானால் நாம் சாதி மதத்தை துறந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து அந்த பகைகளை வெல்ல வேண்டும். அனைவரும் ஒன்று சேர உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். வணக்கம். இன்றைக்கு தமிழீழத்துக்காக 2009 தமிழீழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே ஒரு தீப்பொறியை பற்ற வைத்த சதல் ஈகி முத்துக்குமார் அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு தமிழ்நாடெங்கும் உலகத் தமிழர்களால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தமிழீழத்துக்காக உயிர்நீத்த முத்துக்குமார் மட்டுமின்றி 22 பேர் தீக்குளித்தும் நஞ்சுண்டும் மலேசியாவில் ராஜா என்பவர் ஒரு சரக்குந்தின் மீது பாய்ந்தும் என உயிர் விட்டு தமிழீழத்தின் மீதான அந்த இனப்படுகொலை போரை நிறுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்து மிகப்பெரிய ஈகத்தை செய்தார்கள். அந்த ஈகத்தை தான் இன்றைக்கு நினைவுகூர்ந்து வருகிறோம். இன்றைக்கு கோத்தபய ராஜபக்சே இலங்கை குடியரசுத் தலைவராக அமர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 20,000 தமிழர்கள் காணாமல் போனவர்களை கொன்றுவிட்டோம் என்று கொக்கரிப்போடு சொல்கிறார் என்றால் இந்திய அரசு அவருக்கு கொடுக்கக்கூடிய துணிச்சல், மோடி அரசு அவருக்கு கொடுக்கக்கூடிய துணிச்சல் தான் இதற்கு பின்னணியான காரணமாகும். தொடர்ந்து இனப்படுகொலை குற்றச்சாட்டு இலங்கையின் மீது வரும்போதெல்லாம் உலக அரங்கிலே அந்த இனப்படுகொலை போரில் பங்கெடுத்த இந்திய அரசு தொடர்ந்து இலங்கைக்கு ஆதரவாக, சிங்கள அரசுக்கு ஆதரவாக உலக அரங்கிலே குரல் கொடுத்து வருகிறது, இலங்கையை பாதுகாத்து வருகிறது. ஏன் இந்திய அரசை பார செய்ய வேண்டும்? இந்திய அரசு ஆரிய அரசு, ஆரிய இனவெறி அரசு. ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய 2000 பகையின் காரணமாக தொடர்ந்து தமிழர்கள் உலகிலே எந்த மொழியில் அடிபட்டாலும், எந்த மொழியில் தாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக எதிராக
யாரெல்லாம் தமிழர்களை தாக்குறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இந்திய அரசு நிற்கிறது, நின்று கொண்டிருக்கிறது. 1989 அமைதிப்படை என்ற பெயரிலே தமிழீழத்தில் ஆக்கிரமிப்பு படை அனுப்பிய போதும், 2009 இனப்படுகொலை போர் நடத்திய போதும் அதே நிலைப்பாட்டை தான் இந்திய அரசு எடுத்தது. இந்திய அரசினுடைய அந்த ஆரிய இனவெறி பார்வையை இன்றைய நாளிலே நாம் நினைவுகூர்ந்து தமிழீழத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மக்கள் ஆதரவை உருவாக்க வேண்டிய கடமை ஆற்ற வேண்டும் என்று உறுதியேற்றுக் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாளை நாம் நினைவுகூர வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பிலே சதல் ஈகி முத்துக்குமார் உள்ளிட்ட ஈகியருக்கு வீர வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், தோழர் மொழி பேசுறேன். நம்ம கடந்த 10 முயற்சிக்கு முன்னாடி இந்த ஆண்டு வந்து குருதி உடைமுகம் ஏற்பாடு பண்ணி சிறப்பா அண்ணன் மணியரசனும் மாநில தலைவர் வணிக சங்க கூட்டணி மாநில தலைவர் அண்ணன் ரவி அண்ணனும் வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. நம்ம வணிக சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர் அண்ணன் ராஜகுரு அண்ணன் இப்போ வந்து தொடங்கியிருக்கோம். அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அவங்க இயக்கத்தை சேர்ந்த பெண்காமை சேர்ந்த செங்குடி அம்மா இப்போ அவங்க வந்து குருதி உடை கொடுக்குறாங்க. இப்போ அண்ணன் தொடங்கி வைப்பாரு. நிறைய அவர் பற்ற வைத்த நெருப்பை உலகெங்கும் உலகில் உள்ள தமிழர்கள் எங்கும் கொண்டு செல்வோம். அண்ணன் முத்துக்குமாரின் கனவு இன்றளவும் கனவாகவே இருக்கிறது. அவர் கனவை சுமந்து செல்கின்ற பிள்ளைகளாக நாம் தமிழக பிள்ளைகள் இருக்கிறோம். நிச்சயமாக அவரது கனவு ஒரு நாள் வெல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் குளத்தூர் தொகுதியில் 11 நினைவு நாள். அண்ணன் முத்துக்குமார் வீர தமிழ் மகன் ஈகி முத்துக்குமார் அவர்களின் நினைவு நாளாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக அனுசரிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி இன்று முத்துக்குமார் குடில் முத்துக்குமார் அண்ணன் நினைவு நாளில் முத்துக்குமார் குடில் குளத்தூர் தொகுதியில் இந்த அலுவலகம் கட்சி அலுவலகம் துவங்கப்பட்டிருக்கு. 2009 இந்திய தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் என்று பிரிந்து கிடந்த தமிழினத்தை தன் உயிரால் ஒன்று சேர்த்த ஒரு முத்தமிழன் எங்கள் முத்துக்குமார். அவரது நினைவு நாளை நாங்கள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கின்றோம். அவரது நெருப்பை அணையாமல் அனைத்து ஆண்டுகளிலும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம். பல இன உணர்வாளர்களின் ஒன்றிணைஞ்சு இதனை வந்து முத்துக்குமார் குடில் என்று இந்த குளத்தூர் மண்ணில் முத்துக்குமார் குடில்னு சொல்லி இன்றைக்கி வந்து நாங்கள் அவருடைய தம்பியோட நினைவு நாளில் இன்றைக்கி துவங்கியிருக்கோம். எல்லா உணர்வாளர்களும் வந்து சிறப்பிச்சாங்க. இனி வந்து 100,000,000,000 ஆகும் தம்பியுடைய கனவு வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். ஈழம் அடைவது உறுதி. இலங்கையில் நம்முடைய இன உறவுகளை கொத்து கொத்தாக சிங்களர்கள் கொன்று குவித்ததை கண்டு மனம் நொந்து நம்முடைய நெருப்பு தமிழன் முத்துக்குமார் அவர்கள் தன்னை நெருப்புக்கு இரையாக்கி கொண்ட நாள். இந்த நாளை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழனும் புகழஞ்சி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவுகூறும் வகையிலே இன்றைக்கு குளத்தூர் பகுதியில் வீரமரவர் ஈகியர் முத்துக்குமார் அவருடைய நினைவு கொடி கம்பமாக புலிக்கொடி ஏற்றப்பட்டு அவருடைய நினைவாக நாம் தமிழ் கட்சியினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமல்ல இன்னும் சிறப்பு என்னவென்று சொன்னால், நம்முயிர் தம்பி முத்துக்குமார் அவர்களை ஈன்ற தந்தை அவர்கள் அந்த புலிக் கொடியை ஏற்றி வைத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, தமிழன்
கடைசி தமிழன் இந்த மண்ணிலே இருக்கும் வரை முத்துக்குமாருடைய கனவு நினைவாகும். கண்டிப்பாக முத்துக்குமார் கண்ட தமிழ் தேசியத்தை, தமிழர் தாயகத்தை நாம் தமிழ் கட்சி அமைத்தே தீரும் என்பதை அன்போடும் பணிவோடும் பதிவு செய்கிறேன்.